ஓகே. இப்ப வந்து என்னால இந்த விஷயம் வந்து என் மைண்டுக்கு புரிஞ்சா கூட அதோட இந்த கோபம் இந்த இது இது இதுல எல்லாமே அர்த்தம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சா கூட அது ஏங்கையாவது இந்த மாதிரி இன்னொரு மேபி இந்த இந்த இன்னொரு ப்ரமோஷன் பண்ணணும், இன்னொரு பெரிய கார் வாங்கணும் இதை விட அப்படின்னு அந்த முன்னாடி இருக்கிற அளவு இப்ப இது அது அந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னாலும் அதெல்லாம் வந்து ஓகே அதெல்லாம் பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு இன்னும் தோணுது கிடையாது. அதனாலதான் நாம வந்து அகம் புறம்பிட்டு பிரிச்சு விடுறோம். நீங்க அகத்துலதான் உங்களை வடிவமைக்க வேண்டியது இல்லையோ ஒழிய புறத்துல நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கணும். இப்ப நீங்க உங்க கையெழுத்துதான் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றீங்க, என்னென்னலாமோ பண்றது எல்லாமே உங்க கையெழுத்து தான் பண்றீங்க. அந்த கைய அத்தனை வேலைக்கும் கைய பயன்படுத்திக்கலாம். நீங்க அந்த கைய சரி பண்றதுக்கு கைய பயன்படுத்தணுமா? அந்த வேலையைதான் நம்ம பண்ணிடுறோம். மைண்ட சரி பண்றதுக்கு மைண்ட பயன்படுத்துறது மட்டும்தான் தப்பு. நீங்க எல்லா வேலைக்கும் பயன்படுத்தீங்க, கார் வாங்க, பங்களா வாங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உலகத்துல உள்ள அத்தனை காரியங்களுக்கும் மனசை பயன்படுத்திடுங்க. மனசை சரி பண்றதுக்கு மட்டும் மனசை பயன்படுத்தாது. சரிங்க. அப்ப இன்னொரு ஒரு இது கேட்கணுமா இருந்துச்சு. இந்த இது மூஜி அப்படிங்கிறத நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? மூஜி மூஜியா? ஆமா மூஜி. சரி. ஆமா அந்த திருமாமல ரமணரோட சிஷ்யரோட சிஷ்யர். நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க, எல்லாரோட இதையும் கண்டினியூஸா நான் கேட்டுட்டே இருக்கேன். அதாவது கடல ஒரு ஹெட்போன் மாட்டிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி ஹெட்போன் பாத்திரம் இருக்கிறதுனாலோ அல்லது ஏதாவது ஒரு ரோபோட்டிக்கா இருக்கிற வேலை செய்யறதுன்னா அந்த டைப்ல நான் அது பார்த்து அது ஓடிச்சுக்கும் மனசுலாம் இதுலதான் நான் இது மூலமா நிறைய என்னால வீடியோஸ் சத்தங்கள் இதெல்லாம் என்னால கேட்க முடிஞ்சுச்சு. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூஜி வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஃபார் அ செகண்ட் ஜஸ்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு வந்து உங்களோட மைண்ட் எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு ஜஸ்ட் ட்ரை டு பீ த அப்சர்வர் யூ கேன் சீ யுவர் ட்ரூ செல்ஃப் யூ கேன் பீ யுவர் ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரியலிசேஷன் சொல்றாங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கான்செப்ட் அதாவது எனக்குன்னு சொல்லும் போது மைண்டு, ஏன்னா நான் வந்து ஐ ஆம் நாட் ரியலைஸ்ட் மைண்ட், மைண்டு இதெல்லாம் புரிஞ்சா கூட அந்த செல்ஃபோட அந்த தன்மையை உணர்றதுக்குள்ள பக்கம் வரலைங்க. அது அந்த அது அது தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஏன் இந்த மைண்ட் தடையா இருக்கு, அது ஏன் பார்க்க முடியல? இப்ப அதே தான் அவரையுமே அவருடைய குருநாதர் என்ன சொல்லிருப்பாருன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணி பார்த்தா போதும் சொல்லிருப்பாரு. அது சொன்னு அவரு விளங்கிருக்கவா செய்யும், அவரு மண்டை உடைச்சிட்டு அடந்துதான் கிடைக்கல ஏதோ புரிஞ்சிருப்பாரு. அவரு அடுத்தவங்களுக்கு சொல்றது ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தா போதும்னு இதே சொல்லிடுவாரு. அவரு குருநாதர் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிடுவாரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லாது. அது வந்து கடைசியில் என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்ம வெக்ஸ் ஆகி போய் எல்லாத்தையும் கீழே போடுற நிலையிலதான் அந்த ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம அதுல எல்லாம் பார்த்துலாம் ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. நான் எட்டி பார்த்துட்டு என்னையே எட்டி பார்த்து எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தா நான் புரிஞ்சுக்கிடுவேங்கிறதெல்லாம் அது நடக்கக்கூடிய காரியம் உண்மைதான். பொய் கிடையாது, அவர் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது. பட் இருந்தாலும் அது வந்து அவங்க எதை சுத்தி உழைச்சி வர்ற பாதை, அதெல்லாம் ஒரு சரியான பாதை கிடையாது. அந்த காலத்துல உள்ள ஓல்டு ஸ்டைல் அது. யோகாவுக்கு பயன்படும். நீங்க உங்களை நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களையே கவனிச்சுக்கிறது வந்து யோகாவுக்கு பயன்படும். உங்களை நீங்க காம் டவுன் பண்றதுக்கு. இப்போ எங்க எங்கெல்லாமோ மனசு அலைபாயும் போது நீங்க உங்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அலைபாயிற மனதை விட்டுட்டு அலைபாயாத ஒரு உங்களுடைய இயக்கத்தை கவனிக்கும் போது அப்படியே மைண்ட் வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். அப்ப உங்களை நீங்க ஒரு காம் டவுன் பண்ற ஒரு ப்ராசஸா, ஒரு யோகா ப்ராசஸா எடுத்துக்கலாம் மொழியே. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால என்னன்னா அவங்க அவங்க பின்னால போறவங்க என்லைட்டன்ட் ஆகுறதுங்கறதெல்லாம் சாத்தியம் ரொம்ப குறையும். அப்படியே கேட்டுட்டு இருக்கோம். அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு அவங்கள ஒரு என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். பிறகு அதுக்கப்புறம் பழையபடி நம்ம புறப்படுத்திக்க வந்துடும். அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு வராது.
இன்னொரு ஒரு நீங்க சொன்னதுல ஒரு வீடியோல சொன்னீங்க, ஒரு இந்த இந்த விஷயத்த வந்து கர்த்தரோட புரிஞ்சுக்கிட்டாலே வந்து என்லைட்டன்மெண்ட் ஆனதாக அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. கர்த்தரோட மனசளவுல நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். அதாவது நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நீங்க பல இதுகளையும் விசாரிச்சு பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சூழலாவதுதான் முடிவுக்கு வர முடியாது. நீங்க விசாரிச்சு பார்த்து செல்லவங்க என்னங்கன்னா இப்போ மூஞ்சி சொல்றது ராமணர் சொல்றதெல்லாம் பார்த்து முயற்சி பண்ணி பார்த்து ஒன்னும் முடியலையேன்னு சொல்லி அதை கைவிடுற நிலையில தான் அந்த நிலை ஏற்படுது. இதை வந்து நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போனீங்க அவருக்கு இல்லை. சிம்பிளா வந்து நமக்கு அது ஒரு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரே நாள்ல கூட நீங்க முடிவுக்கு வந்துடலாம். இல்ல ரொம்ப நாள முயற்சி பண்ணிதான் இப்ப 10 வருஷம் முயற்சி பண்ணி கிடைக்கலங்கிற முடிவுக்கு வர்றத ஒரே நாள்ல வர முடியலையே அதனால ஒண்ணும் தெரியலையேன்னு முடிவுக்கு வர்றதும் வந்துடலாம். அப்படியே சிம்பிளா முடிச்சிடலாம் போட்டு. ரொம்ப சிம்பிளா முடிக்கிறத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி முடிக்க வச்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனதளவுல முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் தெரியும் அவசியம் இல்ல. உதாரணமா பாக்க போனா நம்ம மனதில் உள்ள எல்லா எமோஷன்ஸுமே நீங்க அப்சர்வ் பண்ற நேரத்துல முடிஞ்சு போனதை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிஞ்சு போனது உங்களால சரி பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுட்டேன்னா எப்படி நீங்க அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க? அப்படி இருக்க ரெண்டாவது என்னன்னா நிறைய அவர் பில்டப் பண்ணிருக்காங்க. நம்ம அடையிறதுக்கு என்னதோ இருக்கு அதோ இருக்கு இதோ இருக்குன்னு சொல்லி என்னெல்லாம் பில்டப் பண்ணதுனால நாம அடையிறதுக்குன்னு சொல்லி அந்த இதை நம்ம அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அடையலாம் இல்லையான்னு சொல்லும் போது ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியல. அப்ப ஏதோ அடையலான்னு சொல்லி சொல்லும் போது நாமும் அடையலாங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து தேட ஆரம்பிச்சிடுறோம். அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வர்றது கொஞ்சம் அதான் நம்ம பிளாக் பண்ணிருக்கு. அப்ப நமக்கு வரக்கூடிய நிறைய அந்த உபதேசங்களை நம்மள வந்து தடை பண்ணிடுது. ஏன்னா நம்ம அடையிறதுங்கிற லாங்குவேஜ் வச்சுட்டு விடுறதுங்கிற லாங்குவேஜ் கூட வர முடியும். அப்ப நம்ம லாங்குவேஜ் முதல்ல மாத்துறதுக்கு முதல்ல நம்ம அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த லாங்குவேஜ் மாறும். அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற லாங்குவேஜுக்கு வரணும். எங்கேயோ படிச்சதோ எங்கேயோ கேட்டதோ வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கலாம். பட் அவங்க அளவுல ஒரு உண்மையா இருக்கலாம். அவங்க அளவுல அவங்க ஞானியாவே இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த டெர்மினாலஜி வந்து கன்ஃபியூஸ் பண்ற அளவுல உள்ள டெர்மினாலஜி தான் கையில வச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஞானி சொல்றது உண்மையா தானே இருக்கும் சொல்லி நாமளும் குழப்பம்.